வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம சேனலில் ரொம்ப நிறையா வந்து தியேட்டர் விலாக்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 500 வீடியோஸ் கிட்ட வந்து நம்ம போட்டோம் தியேட்டர் விலாக்ஸையே. பட் சில பல காரணங்களால் என்னால் சில மாதங்களாக வந்து சரியாக ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்காக, அந்த ஒரு காரணத்துக்காகவே இன்றைக்கி திருச்சியில் நான் வந்து ஸ்பெஷலான ஒரு தியேட்டர், லிஜெண்ட் தியேட்டரை வந்து கம்ப்ளீட்டாக வீலாக் எடுத்து போட்டிருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தியேட்டருமே இதுக்கு சப்ளிமெண்ட்ரியாக வரப்போகுது, அடுத்த வீடியோவில் பாருங்கள். நம்ம திருச்சி பாலக்கரையில் இருக்கிற அந்த மார்க்கெட் மதுரை ரோட்டில் வந்து அருமையான ஒரு பழமையான ஒரு தியேட்டர் இருக்குங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ்க்குலாம் வந்து பேலஸ் தியேட்டரை பற்றி தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் நிறைய அந்த திருச்சியிலே வாழ்ந்து திருச்சியை பற்றி எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு வந்து, நேட்டிவாக கொண்டவங்களுக்கு இந்த பேலஸ் தியேட்டர் என்ன மாதிரியான ஒரு லெஜெண்டரியான ஒரு தியேட்டர் அப்படின்னு தெரியும். பல வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட என்னால் எந்த வருஷம்னு சொல்ல முடியல, உங்களுக்கு அந்த வருஷம் எப்போது பேலஸ் தியேட்டர் ஆரம்பித்தாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம திருச்சியில் வந்து தொடங்கின ஒரு தியேட்டர் தான் நம்ம பேலஸ் தியேட்டர். நிறைய எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள்லாம் வந்து கொடி கட்டி ஓடி ரசிகர்களால் ஒரு குதூகலமாக கொண்டாடின ஒரு தியேட்டர் தான் நம்ம பேலஸ் தியேட்டருங்க. ஆனால் அந்த கேடிவி, சன் டிவி, அதுக்கப்புறம் அந்த டிவியில் படம் போட ஆரம்பித்த அந்த காலகட்டங்கள் தான் நம்ம தியேட்டர்ஸ் வந்து ஒரு டவுன் மார்க்காக வந்து இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் போது கூட அந்த நம்ம தியேட்டர்ஸில் வந்து படம் பார்க்கக்கூடிய அந்த விரும்பி வரவங்க பேலஸ் தியேட்டரை நோக்கி படையெடுத்து வந்துட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாடர்னைஸான ஒரு தியேட்டர்ஸ்லாம் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு, எல்ஏ சினிமாஸ், அதுக்கப்புறம் நிறைய வந்து தியேட்டர், ரம்பா, ஊர்வசின்னு நிறைய தியேட்டர்லாம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி ரெனோவேட் பண்ணி வேறு லெவலில் அந்த அவங்க சூழலை வந்து மாற்றிக்கொண்டே இருந்தாங்க. ஆனால் அந்த பேலஸ் தியேட்டர் மட்டும் அப்போவே வந்து அந்த பழமையை வந்து மாறக்கூடாது. ஏன்னா என்றைக்கா இருந்தாலுமே இப்போ பாருங்கள், எல்லா தியேட்டர்லையுமே வந்து இந்த டால்பி அட்மாஸு, ஏசி எஃபெக்டு, அது இதுன்னு எல்லாமே வந்து ஹை டெக்னாலஜியாக போயிட்டுருக்கும் போது அந்த பழமையான அந்த ஃபீல் குட்டை வந்து கேரி பண்ணுறதுக்கான தியேட்டர்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. திருச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேலஸ் தியேட்டரு இன்றைக்குமே 60 ரூபா டிக்கெட்டில் வந்து இன்றைக்குமே வந்து படத்தை வந்து வெளியிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இதில் என்ன லாபம் கிடைக்குது, என்ன ஒரு இது கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் மனசில் உண்மையிலேயே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். நான் தியேட்டரோட மேனேஜர்கிட்டையும் அந்த அவங்களோட நிர்வாகிகள்கிட்டையும் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய காசு கொடுத்து ஒரு பெரிய பெரிய தியேட்டர்லலாம் வந்து காசு கொடுத்து படம் பார்க்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லாதவங்களை, அன்றாட வாழ்க்கையை பார்க்கக்கூடியவங்க படத்துக்கும் தானும் வந்து படம் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்துக்காக தான் நாங்கள் இந்த தியேட்டரை வந்து இன்றைக்குமே வந்து குறைந்த விலையில் வந்து கொடுத்துட்ருக்கோம். 60 ரூபா டிக்கெட்டில் யாரும் சராசரியான ஒரு மக்கள், அன்றாட வாழ்க்கைக்கு போய் ஒரு படம் பார்த்து சந்தோஷப்படுறக்கூடிய ஒரு அந்த மக்களுக்காக இந்த படத்தை நாங்கள் இன்றைக்கும் இந்த தியேட்டரை வந்து நாங்கள் வழங்கிட்டுருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு ரொம்ப டீசெண்டாக, ஒரு நீட்டாக, ஒரு க்ளீன் பண்ணி தான் அந்த தியேட்டரை வந்து வச்சுருக்காங்க, ரொம்பவே ஹைஜீன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம டிக்கெட்டை வந்து எவ்வளோக்குள்ளோ நம்ம ப்ரைஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷனும் பண்ண முடியும். நம்ம ஒரு 60 ரூபா டிக்கெட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க படம் போட்டு காட்டி அதை கொடுக்குறதே வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் இன்னும் என்ன ஒரு எனக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வந்து அந்த தியேட்டரை வந்து ரெனோவேட் பண்ணி இன்னும் இந்த மாதிரியான காலகட்டத்துக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா திருச்சியிலேயே நம்பர் 1 தியேட்டராக பேலஸ் தியேட்டர் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸும் இருக்குது, அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரும் இருக்குங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி இருந்துச்சு. என்ன நிம்மதி அப்படின்னா, பரவாயில்ல, அந்த ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஏழ்மையான ஒரு மக்களுக்கு கூட அந்த படங்கள் என்டர்டெயின்மெண்ட் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அந்த தியேட்டரை இன்றைக்கு வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் நம்ம சொல்லி தான் ஆகணும். இன்றைக்கு வரைக்கும் அந்த வேலையாட்களில் வந்து ஆள் வச்சு இன்றைக்கும் அந்த தியேட்டரை க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் வந்து சொல்லலாங்க. ஆனால் அந்த சராசரி மக்களுக்கும் அன்றாட மக்களுக்கும் அந்த திரையரங்கம் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மனசுக்காகவே இந்த தியேட்டரை வந்து இன்னும் பல வருடங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். நிறைய தியேட்டரை வந்து தன்னால் நடக்க முடியாமல், பார்க்க முடியாமல் வந்து மூடப்பட்டிருக்கு. ஆனால் பேலஸ் தியேட்டரு இன்றைக்குமே வந்து சிறப்பாக வந்து ஒரு பெருமைக்குரிய அளவுக்கு இன்னும் இருக்குது அப்படின்னா, உண்மையிலேயே அது வந்து அந்த காலத்தில் தான் வந்து அந்த ராஜா காலத்தில் இருக்கிற அந்த திரையரங்கங்கள்னு சொல்லுவாங்க. இந்த காரைக்குடி சைட்லாம் போனீங்கன்னா அந்த ராஜா வீட்டில் இருக்கிற அந்த அரண்மனை, அந்த அரேனா
இருக்கிற மாதிரியே தியேட்டர்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. உள்ளே போனாலே வந்து அந்த மக்கள்லாம் சேர்ந்து அந்த திரையரங்கத்தை கை கொட்டி ரசித்து அங்கே இருக்கிற மாதிரியான அந்த ஃபீல் குட் மூமெண்ட் தான் கிடச்சிச்சு. இந்த வீடியோவை யாராச்சும் டைரக்டர்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னா கூட இந்த தியேட்டரை வந்து ஷூட்டிங்காக கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்க்கு வந்து ஓல்டு தியேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம பேலஸ் தியேட்டரையும் வந்து ஷூட்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு எம்போரியம் கொண்ட ஒரு தியேட்டரை தான் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஆனால் திருச்சியில் ஒரு பெருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன தான் வந்து நீ டெக்னாலஜி மாற்று, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் நாங்கள் அந்த பழமையான அந்த ட்ரெடிஷனை ஒரு மாறாமல் நம்ம கொண்டு போவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நினைவு ஒரு கூடமாகவே நம்ம பேலஸ் தியேட்டர் வந்து இருக்குங்க. ஏன்னா நிறையா தியேட்டர் வந்து மூடிட்டாங்க. நம்மளுக்கே தெரியும், கேடி தியேட்டர் இருந்துச்சு, என்னென்னமோ தியேட்டர்லாம், சிப்பி தியேட்டர் கூட இருந்துச்சு, இங்கிலீஷ் படம்லாம் போட்டு தாக்கிய சிப்பி தியேட்டர் கூட இன்றைக்கி வந்து மூடி இன்றைக்கி ஃபர்னிச்சர் மாட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்குமே அந்த மனசு வந்து தளராமல் இன்றைக்கும் வந்து ஒரு கம்படிஷனில் வந்து போராடிட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த பேலஸ் தியேட்டரோட நிர்வாகிகளுக்கு நம்ம ஒரு ஒரு பெரிய சல்யூட் வந்து அடிச்சே ஆகணுங்க. அந்த எல்லோ கலரில் அந்த பாலக்கர மதுரை ரோட்டில் அந்த சைடு போகும்போது இந்த மார்க்கெட்டை தாண்டி உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எல்லோ கலர் பெயிண்ட் அடித்து பளிச்சுன்னு இருக்குங்க. சின்னதாக பேலஸ் தியேட்டர்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம், அதை பார்த்தாலே வந்து நம்மளுக்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கும்போது சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் திருச்சியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் பேலஸ் தியேட்டரில் பார்த்து ரசித்த அந்த காலத்து பழமையான படங்கள்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பேலஸ் தியேட்டர்லேயே வந்து 200 நாட்கள் 300 நாட்கள் ஓன படங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிர்வாகிகள் வந்து சொன்னாங்க. நிறைய படங்கள் வந்து 100 நாளுக்கு மேலே ஓடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்ன சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம அப்போலாம் வந்து நிறைய ஒரு லாபம் அள்ளி கொடுத்த இந்த தியேட்டர் வந்து இப்போ சில பல காரணங்களால் வந்து அந்த அளவுக்கு கூட்டம் வரலைங்கிறனால நம்ம மூடிட்டு போகிறதுல எந்தவித ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் அன்றாட ஒரு சராசரி மக்களுக்கு கூட இந்த படம் ரீச் ஆகுது. 60 ரூபா கொடுத்து 300 ரூபா 400 ரூபா கொடுத்து படம் பார்க்க முடியாதவங்க 60 ரூபா கொடுத்து குடும்பத்தோட வந்து சந்தோஷமா வந்து அவங்க ஏழ்மை நிலையை இங்கே வந்து நம்ம கிட்ட கழிச்சுட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இதுதாங்க சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமாகவே இருந்துச்சு இதை கேள்விப்பட்டப்போ. நிறைய பேர், நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து நம்ம பேலஸ் தியேட்டரை வந்து பார்த்து அவங்க வந்து மனசு வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்க அப்படின்னா நம்ம பேலஸ் தியேட்ரு இன்றைக்கி ட்ரிச்சியில் நம்பர் 1 தியேட்டராக வரத்துக்கான சான்சஸ் எல்லாமே இருக்குங்க. ஏன்னா அப்படி ஒரு அழகான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு தியேட்டரு இன்றைக்கி வந்து அந்த பழமை மாறாமல் இன்றைக்குமே இருக்குது அப்படின்னா உண்மையிலேயே அதை பாராட்டணும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரெனோவேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்பப்போ நிறைய வேலைப்பாடுகள்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மனசுக்கு ரொம்பவே வந்து நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது ஒரு விடை பிரியாமல் வந்து பிரிஞ்சு வரக்கூடிய அந்த ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சுங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் நம்ம திருச்சியில் இது மாதிரியான தியேட்டர்லாம் மூடப்படாமல் இருக்கணும்னா நம்ம பேலஸ் தியேட்டர் மாதிரியான தியேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் நண்பா. நன்றி, வணக்கம்.